السلام عليكم. VMK News and Views மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப்களில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாம் உரித்தார்கள். இன்றைய சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன். இந்த செய்திகள் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கின்றன, அவைகளை கேட்பீராக. செய்திகள் சொல்லுவதற்கு முன் திருமறை வசனங்களை ஓதுகிறேன், கேட்பீராக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. சென்னை வரலாற்றில் ஆறாவது முறையாக இந்த ஆண்டில் 2000 மிமி மழை பெய்துள்ளது. 1976, 1985, 1996, 2005, 2015, 2023 ஆகிய ஆண்டுகளில் பெருமழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வெள்ளை பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலம் விநியோகப்பட்டு வருகிறது. மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை சரிசெய்ய ₹5,060 கோடி நிவாரணம் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 67வது நினைவு தினத்தையொட்டி இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் தயாளன் நௌஷத் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான சந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை விமான நிலையத்தில் 22 விமானங்கள் ரத்து. இன்று வழக்கமான விமான சேவைகள் தொடங்கிய போதிலும் போதிய விமானிகள் பணிக்கு வராததாலும் போதிய பயணிகள் இல்லாததாலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பாலூர் பகுதியில் நேற்று இரவு சாலையோரம் இருந்த புளியமரம் வேரோடு சாய்ந்தது. அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியர் மீது மரம் விழுந்து படுகாயம் அடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காரப்பாக்கத்தில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் இருந்த நடிகர்கள் அமீர்கான் மற்றும் விஷ்ணு விஷாலை தீயணைப்பு துறை வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நடிகர்கள் சூர்யாவும் கார்த்தியும் முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. ரசிகர் மன்றங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பேருந்து நிலையத்தில் வேறூரிலிருந்து சேலம் நோக்கி அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த குஜராத் மாநிலம் ஆஃபீஸின் பகுதியைச் சேர்ந்த அன்வர் பாஷாபாய் முஸ்தானி
என்பவர் கைது. அவரிடமிருந்து 40 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் நடவடிக்கை. மாலை முரசு செய்திகள். வெள்ளம் இன்னும் வடியவில்லை. சென்னையில் புறநகர் பகுதிகள் தொடர்ந்து தத்தளிப்பு. 100,000 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணி தீவிரம். சென்னையில் மையப்பகுதியில் வெள்ளம் வடிந்தாலும் புறநகர் பகுதி அனைத்தும் தொடர்ந்து வெள்ளத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றன. புறநகர் பகுதியில் 100,000 மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சுமார் 40,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டு வருகிறார்கள். நாம் தற்போது அட்லாண்டாவில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது இங்கு குளிர் அதிகமாக இருக்கிறது. குளிர் இன்னும் அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது.